முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை காலெப்பொழுதும் நம்பியே கைதுழுவேன் நான் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிறையா பேருக்கு உதவிகரமாக இருக்குது. குறிப்பாக அந்த குட்டி ஸ்டோரி, மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி நிறையா பேருக்கு அது ரொம்ப பயனுள்ள சில தகவல்களாக இருந்துருக்கு. அதே போல் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் இறைவன் அனுகிரகத்தில் மேலும் 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 நல்ல பலன் பெறக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கேள்வி பதில்கள், அதுவும் நமக்கு சாதகமான கேள்வி பதிலாக இருந்துருக்கு. நேற்று நம்ம கேட்ட கேள்வி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், கொல்லூரில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் பேர் என்ன? மூகாம்பிகை. மூகாம்பிகை ஆதிசங்கர பகவத் பாதால் பிரதிஷ்டை பண்ணது. அம்பாள் லக்ஷ்மி ஸ்வரூபமாக, சாமுண்டி ஸ்வரூபமாக, சரஸ்வதி ஸ்வரூபமாக, சக்தி ஸ்வரூபமாக அனுகிரகம் செய்யக்கூடியவள். அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டாலே எல்லா காரியங்களும் வெற்றி. சரி, இன்றைக்கி நாம் கேட்கக்கூடிய இந்த ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, தண்டாயுத பாணி. முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளில் தண்டாயுத பாணி என்று பெயர் பெற்ற அந்த ஸ்தலம், அந்த கோயில் எந்த கோயில்? ஆறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயில். கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறைய பேர் தெரிவிக்கலு. அதே போன்று பார்த்துட்டேன்னா, இப்போது இடையில் ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கினவா, நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு, சார் எனக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக நான் நிறையா பேர்கிட்ட கேட்டிருந்தேன், நிறையா எல்லோரும் சொல்லியிருந்தா, நானும் வேலை வாய்ப்புக்காக தடுமாற்றமாக இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு இந்த வேலை சரியா 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 எனக்கு சரிதானா அப்படின்ற குழப்பம் நிறையா இருந்துட்டுருக்கு. ஏன்னா நான் படித்தது வேறு, செய்யக்கூடிய வேலை வேறு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு சமயம் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தா, ஓம் ராஜயோக்கியமாக இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து கூட நல்ல பலன், நீயும் சொல்லு நானும் சேர்ந்து ஜபிக்கிறேன். எனக்காக எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்க கூட நான் எல்லாரும் சேர்ந்து டெய்லி இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு யோசனை, சரி நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எம்பிஏக்கு வந்து ஜாயின் பண்ணேன். திருப்பி எம்பிஏக்கு ஜாயின் பண்ணி ரொம்ப நாளாக என் வேலை வேறையாக இருந்தேன்னு சொல்லிட்டு, திருப்பியும் நான் என்ன வாழ்க்கையில் எதிர்பார்த்துட்டு இருந்தனோ அட்மின் ஜாபே கிடச்சிது. அந்த அட்மின் ஜாபே எனக்கு நான் படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு கிடச்சிது. அது ஒரு பெரிய சந்தோஷம் மனசில் வந்தது. நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே கம்பெனியில், ஓ பரவாயில்லையே, இந்த பையன் தன்னுடைய அடுத்த நிலைக்காக படிக்கிறாங்கிற ஒரு பாராட்டுதல் எனக்கு கிடச்சிது. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். பத்து பேர் மத்தியில் எனக்கு தனியாக தெரிஞ்சது. என்கிட்ட கேட்கும்போது, சார் இல்லை சார் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுலேயே எனக்கு ஒரு மதிப்பு கிடச்சிது. அதே மாதிரி எனக்கு வேலை உயர்வும் கிடச்சிது. நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரி எனக்கு வேலை உயர்வும் கிடச்சிது. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார். இன்றைக்கி என்னுடைய ஜாதகத்தில் மேலும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வெற்றிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன். நல்லதாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி, எனக்கு சொல்லுங்கள் சார், அதற்கு தெரிந்த மாதிரி நான் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. இதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ கவலைகள் இருந்தாலும், வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணினா அப்படின்னு சொன்னால் உடனே அதற்குண்டான பலன்கள் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, அவரும் சும்மா இல்லை, நான் மேலும் படிக்கிறேன், படித்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணுங்கிற முயற்சி எடுத்தார் பாருங்கள். இரண்டும் சேர்ந்த போல் நம்மளுக்கு பலன்கள் கூடி கிடைக்கிறது அப்படிங்கிற சொல்லி. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா, ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குரு, அந்த குருக்கிட்ட ஒருத்தர் வந்திருக்கு. சுவாமி எனக்கு வந்து எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், யாரை பார்த்தாலும் ஒரு தப்பாகவே தெரியுது, என் மனசில் ஒரு விதமான கழக்கங்கள் எப்பவுமே இருந்துருக்கு, எனக்கு இந்த உலகத்தில் தெரியாத எதுவுமே கிடையாது, நான் நிறையா பார்த்துட்டேன், நிறையா செஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அவ்வளோ விஷயத்தை நான் படிச்சிருக்கேன், ஆனாலும் எனக்குள்ள குழப்பங்கள் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த சுவாமிஜி சொன்னார், அப்படியா, நீ வந்து ஒரு நாலு நாள் வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து இரு, அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொன்ன. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் நேராக போய், எங்கே
என்னோட ரூமு அப்படின்னு கேட்கும்போது சுவாமி சொன்னார், நீயே கண்டுபிடிச்சிக்கோ, உனக்கு ரூம் வந்து நான் அலாட் பண்ணிட்டேன், நீயே கண்டுபிடிச்சிக்கோ. அப்போ கண்டுபிடிச்சிக்கோன்னு இவர் தேடுறார் தேடுறார், காலையிலேருந்து சாயந்தரம் ஆச்சு, இவரால் முடியல. சுவாமிஜிட்டு வந்து கேட்க, சுவாமி எங்கே எனக்கு ரூமு? உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்னியேப்பா, ரூம் அங்கே போட்டிருக்கு பார்க்கலையா? எங்கே சாமி போட்டிருக்கு? உன் பேர் என்ன? என் பேர் கார்த்திகேயன். நீ ரெஜிஸ்டரில் எழுதும் போதே பார்த்துருந்தேன், நான் கவனிச்சிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும், கார்த்திகேயன் ரூம் நம்பர் இதுன்னு நான் போட்டிருந்தேன். நீ கையெழுத்து அதுக்கு பக்கத்தில் தான் போட்டிருக்க பாரு. ஆஹா, நான் இதை பார்க்கலையே. ஓ, உனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னியேப்பா. அப்போ நேராக சாயந்தரம் வரைக்கும் அலைஞ்ச அவளுக்கு ரூம் கிடைக்கல. சாயந்தரம் அலைஞ்சதுலேயே பாதிப்பு எடுத்து பசி வந்துடுத்து. நேராக போய், பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும், நீ சமையல் பண்ணிக்கோப்பா, இங்கே எல்லாம் ஆசிரமத்தில் அவாவா சேவை செஞ்சுக்கிறது தான் அப்படின்னா. உனக்கு பக்குன்னு ஆகிடுத்து. சுவாமி எனக்கு சமைக்க தெரியாது. உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லியேப்பா. இல்லை எனக்கு சமைக்க தெரியாது. ஓ, அப்போ சமைச்சா அப்படின்னாரான் சாமி அப்படின்னாரான். அல்ல இல்லை, கேட்டேன், சமைக்க தெரியாது சார். ஓ இல்லை, உனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னியே அதனால் விட்டேன். திருப்பியும் ஒரு சமையல்காரரை கூப்பிட்டு ஆசிரமத்தில் இவருக்கு சாப்பாடு, அவருக்கு சாப்பாடு போட்டேன். அடுத்த நாள் ஆச்சு, அவரை கூப்பிட்டார், பாப்பா இந்த பூஜையை சொல்லு. சுவாமி எனக்கு மந்திரம் தெரியாது சாமி. நோக்கு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டியே, எல்லாமே உனக்கு தெரியும்னு சொன்னீங்க. இல்லை இல்லை, நான் இது வரைக்கும் பூஜையெல்லாம் நான் பண்ணதில்லை, எனக்கு தெரியல. ஓ அப்படியா, சரி எல்லாம் தெரியும்னு சொன்னியே அதனால். திருப்பி சுவாமி பூஜையை பண்ணி பிரசாதம் கொடுத்தாரோ. அன்றைக்கி சாயந்தரம் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த சத்சங்களில் கலந்துக்க எல்லாம் வரவே இல்லை. ஏதாவது சுவாமி வேறு ஏதாவது கேட்க போகிறாரு. அடுத்த நாள் காலையில், மூணாவது நாள் காலையில் சுவாமிகிட்ட வந்தவுடனே கேட்டாராம், நான் வீட்டுக்கு போகிறேன் சாமி. ஏன்ப்பா? இல்லை, வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருத்துங்கிற ஒரு மதப்பையில் நான் இருந்துகிட்டு இருந்தேன், எனக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்தது உண்மை. எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏன் இப்படி இருக்கோம், எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு உங்கள்கிட்ட கேட்டேன். ஆனால் உண்மையில் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. எனக்கு தேவையானது எனக்கே சரி பண்ணிக்க தெரியல, நான் எப்படி எல்லாம் தெரிஞ்சேங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்கும். அதுவே முதல்ல தவறு. நான் அடுத்த தடவை இந்த ஆசிரமத்துக்கு வரும்போது முடிஞ்சால் எல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கலன்னா தெரிஞ்சுக்கிறேன்னாராம். அப்போ அந்த சுவாமிஜி சொன்னாராம், இனிமேல் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், கவலைப்படாத போனாராம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நிச்சயமாக நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுல ஏதோ ஒரு விதமான மிஸ்டேக் இருக்கும். தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துருதுன்னு வைங்க, நிச்சயம் அதில் ஃபுல்ஃபில் ஆகிடுவோம்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு குட்டி ஸ்டோரி. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, நீங்கள் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13/6/2020 சார்வரி வருஷம், வைகாசி மாதம், 31ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இன்றைய திதி அஷ்டமி, தேய்பிறை. சந்திராஷ்டம நட்சத்திரம், ஆயில்யம் கடகம், மகம் சிம்மராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு அஷ்டமி. அஷ்டமி அன்னைக்கு துர்காம்பாளை வணங்குறது, கிருஷ்ண பரமாத்மா வணங்குறது, அதே மாதிரி நிறைய பிரார்த்தனை பண்ணுறது. இந்த பிரார்த்தனை பண்ணுறது மூலமாக நம்மளுடைய தடங்கள் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அஷ்டமிக்கு அவ்வளோ பவர் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னா அஷ்டமி அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணால் போதும், அந்த காரியத்தை ஜெயிச்சுடுவோம், இந்த தடங்கள்லாம் போகும்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது இன்றைக்கி நட்சத்திரம் பூரட்டாது. குரு பகவானுடைய நட்சத்திரம் நிறையா பேர், சார் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், நட்சத்திரம் பிறந்த நாள், எனக்கு தேதி பிறந்த நாள், இந்த நாளை எனக்கு மறக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற வாளுக்கு புது யுகம் ராசி பலன் சார்பாக வாளுக்கு வாழ்த்துக்களை சொல்லுண்டு. சரி, இன்னைக்கு என் ராசிக்கு எப்படி சார் இருக்குது, என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களை பாராட்டுதல் வந்து குவியும். நிறையா பேர் ரொம்ப தெரிஞ்சவா இன்றைக்கி ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டிங் போடுவேன், அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஏதேனும் ஃபார்வர்ட் மெசேஜ் இருந்தால் அதை போஸ்டிங் போடுவேன், இல்லை உங்கள் மனசில் தோன்றதை நீங்கள் போடுவேன். நிறையா பேர் பாராட்டுவா, ஆஹா ரொம்ப நன்னாக இருக்கே, உங்களுக்கு பாட்டு திறமை இருக்கா, அதை இன்றைக்கி போடுவேன், அதுக்கு நிறையா பேர் ரசிப்பான். உங்களுக்கு டான்ஸ் திறமை இருக்கா, அதை இன்றைக்கி நீங்கள் பண்ணுவேன், நிறையா பேர் ரசிப்பான்.
அம்மாத்தாவை ரசிக்கும் போது ஆஹா நம்மகிட்ட இந்த திறமை இருக்கு நம்மளே ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கற ஒரு தூண்டுகோல் வரும் பாருங்க அது நிச்சயம் உங்ககிட்ட பெருமைகளை கொடுக்கும் பின்னாட்கள்ல ரொம்ப பயனுள்ளதா ஆக்கக்கூடியதா இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை இன்னைக்கு எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு குறிப்பா 10 ல இருந்து 12 மணிக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா சில காரியங்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவமா செய்வீர் அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மேஷராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களே செலவுகள் உண்டு தெரியாத வீட்டுக்கு தெரியாத அட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பேசாம முக்கமா இருப்போம் ஐயோ இது தெரியவே படாது சட்டுன்னு அன்னைக்கு காத்தால எங்க இந்த காசுன்னு கேட்டா போதும் அதை மறைக்கிறதுக்கு நீங்க படாத பாடுபடுவீங்க நீங்க அந்த மாதிரி சில காரியங்கள்ல காலையில நேரத்தில் மாட்டிக்கிடுவோம் மத்தியான நேரத்தில் பார்த்துட்டேன்னா 2 ல இருந்து 4 மணிக்குள்ள சில வாய்ப்புகள்லாம் தேடுற வாழ்க்கை அருமையான வாய்ப்புகள் இருக்கு உதவி கேட்ட வாழ்க்கை உதவி வந்து சேரும் அதே மாதிரி வீடு இடம் பொருள் வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை சில நல்ல விஷயங்கள் நான் பார்த்துக்கிறேன் நம்மளுடைய அப்பாவோ இல்லை சொந்த பந்தங்களோ நான் வேணா அதுக்கு உதவி செய்கிறேன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் இன்றைக்கி வரும் அது நமக்கு பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கும் சில சமயத்தை நீங்கள் அதை பயன்படுத்துவேன் சில சமயத்தில் பயன்படுத்த மாட்டேன் சில குழப்பம் இருந்த விஷயங்களில் இன்றைக்கி மனசில் ஒரு தெளிவுகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் சால்வ் ஆகிடும் ரிஷப ராசி என்பவர்களை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி என்பவர்களே பெருமையான நாள் இன்னைக்கு யாரும் பண்ண முடியாது பார்த்தியா நான் பண்ணிட்டேன் பார்த்தியா எனக்கு தான் தெரியுமே அதில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிவிட்டேன் இது நடந்தது பார்த்தியா நான் சொன்ன நடந்ததா அப்படின்னு திருப்பி அதை யோசிச்சுட்டு இருப்பேன் ஏன்னா இந்த தினத்தில் அந்த காரியம் யதார்த்தமாகவே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு 12 ல இருந்து 2 மணிக்குள்ளே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் தூர பிரயாணம் சிறு பிரயாணம் போகக்கூடிய பிரயாணத்தை உட்காந்த இடத்துலேருந்து அந்த காரியத்தை முடிச்சுடுவேன் திறமையான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் சில பேர் பாராட்ட மாட்டா ஏன் பாராட்டலன்னு அவட்ட கேள்வியும் திருப்பி கேட்டுடுவேன் அதனால் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி என்பர்கள் கடகராசி நேயர்களே மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் ஆயுள்ய நட்சத்திரத்தில் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தள்ளி எடுத்தால் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் பூசை நட்சத்திரத்தில் இருக்கிறவா நல்ல பயன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமண காரியங்கள்லாம் கைகூடக்கூடியதாக இருக்கும் காலையில் கரெக்டாக 6 ல இருந்து 10 மணி வரைக்குள்ள எல்லா காரியங்களும் தடங்கள் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா காரியங்களும் வெற்றியாக இருக்கும் புனர்பூசை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எடுத்த முடிவுகளில் விடாபிடியாக பிடிச்ச முயலுக்கு 32 கால்னு உட்காந்துட்டுருப்பேன் நான் சொன்னது தான் நடக்கும் அதெல்லாம் இல்லை இதுதான் அப்படின்னு உட்காந்துட்டுருப்பேன் அது உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களே நன்மை உண்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிப்போம் இந்த வீட்டை ஒத்துடலாம் இது வேண்டாம் இதை ஒத்துட்டு வேற வாங்கிடலாமா இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1-4 முறை பெருவாங்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது சட்டுன்னு ஒரு காரியத்தை பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ கொடுத்து விட்டோமே இந்த வாகனத்தை விற்காமையே இருந்திருக்கலாம் என்கிட்ட நல்ல கார் இருந்ததுங்க சரியாமல் கொடுத்து விட்டேன் அதோட விலை தெரியாமல் கொடுத்து விட்டேன் இந்த மாதிரி சொல்லக்கூடியவா இன்றைக்கி நிறையா பேர் இருந்துருப்பா சாயந்தரம் 6 ல இருந்து 8 மணிக்குள்ளே புதிய பொருட்கள் வாங்கிறது அல்லது ஒரு பொருட்களை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருளை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது இல்லை விற்கிறது இதை பற்றி பேசுறது நல்லதாக இருந்துருக்கும் புதிய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகாநட்சத்திரத்திற்காக ஓரிரு நாள் கழித்து அந்த காரியத்தை பற்றி சிந்திக்கிறது நல்ல பலன் சட்டுன்னு கோவம் வந்துருத்தா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துருக்கும் சுவாமியுடைய நாமத்தை சொல்லுங்கோ நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே கன்னிராசி நேர்களே ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன் முந்தையெல்லாம் பார்த்துட்டேன்னா சார் நிறைய ஃப்ரீயாக பண்ணிவிட்டோம் சார் நிறையா ஃப்ரீயாக பண்ணி என்னை உபயோகப்படுத்தினவா தான் ஜாஸ்தி இனிமேலாம் அப்படி கிடையாது எதாக இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக பேசிவிடுவேன் சக்குன்னு மூஞ்சிக்கினால பேசிவிடுவேன் முடியாதுங்கிறத இல்லைனா அவள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிவிடுவேன் அதே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நல்லா பேசக்கூடியதாக இருந்துருக்கும் சொந்த பந்தம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் திருமண காரியங்கள்லாம் கைகூடக்கூடியதாக இருக்கும் காலையில் 10 ல இருந்து 12 மணிக்குள்ளே சில முக்கியமான நபர்கள்கிட்ட பேசுவேன் மன திருப்தியும் பெறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு தாயாருக்கு சில காரியத்துக்கு வகை உதவி செய்யக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த காரியமாக நான் உதவி பண்ணுறேன் கவலைப்படாத உனக்கு பேங்க் விஷயமா நான் இருக்கேன் கவலைப்படாத உனக்கு இந்த காரியத்தை பண்ணமா நான் இருக்கேன் கவலைப்படாத உனக்கு ரேஷன் கார்டில் பண்ணமா நான் பண்ணுறேன் கவலைப்படாத இந்த மாதிரி எல்லா காரியத்துக்கும் தாய் தந்தையார் அதே மாதிரி
சொந்த பந்தங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவேன். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. துலா ராசி அன்பர்களே, அப்பப்போ நான் இறக்கப்பட்டு தான் இப்படி இருந்துருக்கேன். என்ன தெரியாமே இறக்க வந்துடுறது. எனக்கு இல்லையோ இல்லையோ அடுத்த வாழ் கொடுத்துட்றேன் சார். இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான விஷயம். பக்கத்தில் இருக்கிறவா சொல்லுவாள், இவா கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா சார். இவ ராசியோ என்னமோ தெரியல இப்படி இருந்துட்டுருக்கா. இப்படியே தான் எதா இருந்தாலும் நமக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்குறத கொடுத்துட்றான். இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் இறக்கப்பட்டு மாட்டிக்கிற நிறையா விஷயம் இருக்குது. சொந்த பந்தத்துக்குள்ளே இல்லை வேலையாட்களுக்குள்ளே இந்த மாதிரி நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி தினத்தில் இருந்துட்டுருக்கும். அருகில் இருக்கிறவங்க மூலமாக இல்லை கூட இருக்கிறவங்க மூலமாக அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் பேசாதவா இன்றைய தினத்தில் பேசுவா டக்குன்னு பயம் வரும். ஐயோ பேசுகிறாளே என்ன நடக்க போகிறதோ தெரியலையே. இந்த மாதிரி இருந்துட்டுருக்கும், ஒன்றும் ஆகாது, சாந்தமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, கீர்த்தி உண்டு, ஒற்றி உண்டு, எல்லா காரியத்தையும் நன்னா பார்த்து சாயந்தரம் 4-6 மணிக்குள்ளே தடங்கள் ஏற்பட்டாலும் திருப்பி போட்டி போட்டு அந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பு என் முன்னாடி கிண்டல் கேளியாக பேசுகிறேன், நான் ஜெயித்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு வைராகியம் உங்களுக்குள்ளே தோணும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், என்னை பற்றி இப்படி பேசுனங்காட்டி நான் உங்கள்கிட்ட இப்படி யதார்த்தமாக பேசுனங்காட்டி தானே இப்படி பேசுகிறேன், உன்னால் நான் ஜெயித்தே காமிப்பேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்துபடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தெய்வ பக்தியில் முழுசாக மனசை இறக்குவேன், தெய்வ பக்தியில் முழுசாக பக்தி மேங்காட்டுவேன். நிச்சயம் அது உங்களுக்கு மன நிம்மதியும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்துருக்கும். விருச்சிகராசி என்பதற்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவா சார், என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு திருமணத்தை பற்றி என்ன, இந்த மாதிரி நிறைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கப்படலாம், தப்பே கிடையாது, பிளான் பண்ணலாம் தப்பே கிடையாது. ஆனால் ஓவராக பயந்து அதை திங்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் கழியிறதே கஷ்டமாக இருந்துருக்கும். ஆக ரொம்ப ஓவர் திங்கிங் வேண்டாம், அதை பற்றி பயப்படும் வேண்டாம், நிச்சயம் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புதமான வழிபாடு. தனு ராசி அன்பர்களே, வெற்றி உண்டு, நிச்சயமாக தேர்ச்சி உண்டு. நிறையா படிச்சுட்டு இருக்கேன் சார், நிறையா இன்டர்வியூக்காக படிச்சுட்டு இருக்கேன் சார், நிறையா ஜெயிக்கணும்னு நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், பொலிட்டிக்கலுக்கு நிறையா விஷயத்துக்காக நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் சார், நிறைய செய்திகள்லாம் சேகரிச்சுட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டரில் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், அரசியல் இருந்துகிட்டு இருக்கிறவா, பேங்க் சம்மந்தமான செக்டரில் வேலை பண்ணிகிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் மேலும் 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 சில விஷயங்கள் சேலஞ்சிங்காக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கால வேலைகளில் கொஞ்சம் தடங்கள் இருக்கும், மத்தியான வேலைகளில் எல்லா காரியங்களும் அமோகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி முக்கியமான நபர்களை சந்திக்கிறதோ இல்லை ஃபோனில் பேசுகிறதோ இருப்பில் உங்களை பற்றி தப்பாக இன்னொருத்தர் சொன்னான்னு சொல்லும்போது அப்படியே அதை நம்புறத தவிர்த்துக்கிற நல்லது. ஒரு வேளை அவள் சொன்னதை இவள் திருத்தி சொல்கிறதுக்கு, அதாவது திருச்சி சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. தனுராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், முடியாதுங்கிற வார்த்தையை யோசிக்கவே மாட்டேன், முடியும் பார்த்துப்போம், சேலஞ்சிங்காக யோசிப்பேன், அது அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பயந்த விஷயம் கூட இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக தெரியும், அதாவது எதிர்வாழ்க்கையே தெரியல சார், எல்லாம் பிளாங்காக இருக்குது சார் அப்படின்னு நினச்சிட்டா கூட இனிமேல் எனக்கு எல்லாம் தெரியும் சார், பார்த்துக்கலாம், இறைவன் விட்ட வழியில் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவேன், அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். யோகா கற்றுக் கொடுத்துருக்கவா, தியானம் கற்றுருக்கோம், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவா, அவ தெரிஞ்சவா மூலமான நிறைய உதவிகள் நமக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வீட்டில் ஏதாவது ஹோமம் பண்ணுவோமா, சுதர்ஷனம் பண்ணுமா, இந்த இடத்த மாற்றுவோமா, இல்லை இந்த ரூமை மாற்றி பார்ப்போமே வாஸ்து ரீதியாக, இந்த மாதிரி பல சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, என் மனசில் தோணுது நடக்கிறது, கனவுகள் பலிதமாகுது, இதைத்தான் நினச்சேன், அதே மாதிரி நடந்தது பாரு, இவாளை நினச்ச உடனே ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நிறைய தோணக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபார அனுகூல்யமாகும், சில நிமிஷம் தோணியும் செய்யாமல் இருப்போம் பார்த்தல, அதுதான் தப்பு விட்டுட்டோமே ஆஹா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா பதவி உயர்வு, அதே மாதிரி நிறையா நல்ல மனிதர்களுடைய பேச்சு உங்களுக்கு மன ஆறுதல்களை கொடுக்க, ரொம்ப நாள் கூப்பிடாதவா இன்றைக்கி கூப்பிடும்போது மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவளுக்கு ஏதாவது உதவி கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை செய்வோன்னு செய்வேன். கும்பராசி என்பர்களுக்கு
சில நேரங்கள் பார்த்துட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு பத்தாமே இருந்துருக்கலாம். இருந்தாலும் நம்மளால் என்ன முடிஞ்சது அதானே செய்ய முடியும். கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. மீனராசி என்பவர்களே, போட்டி போட்டுன்னு ஒரு காரியத்தை பண்ணுவேன், பார்ப்போம் ஒரு கை ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். எதிர்த்து பேசினவா முன்னாடி எதிர்த்து பேசுவேன், சாந்தமாக பேசினா சாந்தமாக பேசுவேன், அமைதியாக பேசினா அமைதியாக பேசுவேன், கோவிச்சு பேசினா கோவிச்சு பேசுவேன், கிண்டல் அடித்து பேசினா அவளுக்கு தகுந்த மாதிரி கிண்டல் அடித்து பேசுவேன். சில நேரம் அமைதியாக போவேல், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒருவேளை இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கை கால் உபாதம் இருக்கிறவா, சின்ன உடம்பு முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே ஒரு காரியத்தை பண்ண தப்பே கிடையாது. ஏன்னா உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு தானே தெரியும். இந்த தினத்தில் மீனராசி அன்பர்களுக்கு வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு, எடுத்த காரியம் வெற்றியாகும். காலையில் 10 to 2 o'clock நினச்ச காரியங்களில் அமோகமான பலன்கள் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4. நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நிறையா பேர் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா பேர் குழந்தையோட ஜாதத்தில் அப்பாவுக்கு எப்படி இருக்குது நிறையா பேர் கேட்குறது உண்டு இல்லையா. சார் அப்பாவுக்கு நன்னா இருக்கா, அப்பாவுக்கு நன்னா இருக்கா இப்படி கேட்குறது உண்டு. ஸோ ஆக ஒரு குழந்தை ஜாதகத்தில் அப்பாவுக்கு நன்னா இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு அழகாக ஜோதிஷாஸ்திரம் மந்திரங்களில் சொல்லியிருக்கு. ஜோதிஷாஸ்திரத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஸ்லோகங்கள் ரீதியாக ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் குழந்தை ரீதியாக அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான்னா இந்த மந்திரம் ரொம்ப உபயோகமரமாக இருந்துருக்கும். அதுக்குண்டான மந்திரத்தை பார்க்க போகிறோம். சூரியமேஷம் கதே சைவ பித்ரு பாக்யமுதிரிதம் துலாயாம் யதிவா பானு பாக்ய ஹீனோ பவேத் பிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சூரியன் உச்சம் பெற்றால், சூரியன் உச்சம் பெற்றால் தந்தை பாக்யசாலி, சூரியன் பகை நீசம் அல்லது பலமில்லாத ஸ்தானங்களில் இருந்தால் தந்தைக்கு பாதிப்பு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாரு. அதாவது சூரிய மேஷம் கதே சைவ பித்ரு பாக்ய, அதாவது சூரியன் நல்ல இடத்துல உச்சம் பெறுறது, ஆட்சி பெறுறது, நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் அப்பாவுக்கு சூப்பர். ஒருவேளை சூரிய பகவான் நீசம் பகை எதிர்மறையான வீடுகளில் இருந்தால் தந்தையாருக்கு பாதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி உச்சம் நல்ல ஸ்தானங்களில் இருக்காளா, உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட செக் பண்ணலா பாருங்கோ. அதே சமயத்தில் சூரிய பகவான் பலமாகிறதுக்கு என்ன பிராயஸ்தம் பண்ணும், என்ன பிராயஸ்தம் பண்ணால் பலம் உண்டு, இதை அடுத்த வரக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். மனசில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் தொழிலை பற்றிய எண்ணங்கள் இருக்குது, வேலையை பற்றி எண்ணங்கள் இருக்குது, குடும்பத்தை பற்றி எண்ணங்கள் இருக்குது, பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள் என்ன பண்ணுன்னு தெரியல, இந்த மாதிரி கவலைகள் இருந்துகிட்டே இருக்கா, கவலையே படாது. முருகப்பெருமான மனசார வேண்டுங்க, நிச்சயம் உங்களுடைய எண்ணங்களுக்கு பலன் கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரன். நன்றி.